Hi friends, welcome back to our channel Little Princess Cafe. இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் செஞ்சு காட்ட போறேங்க. கடலை மாவு இல்லாமலே எக் பஜ்ஜி, அது ஹாட் அண்ட் ஸ்பைசியா எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். வாங்க, நான் இப்ப இந்த ஸ்பைசி எக் பஜ்ஜி பண்றதுக்காக ரெண்டு எக்க நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இத வந்து நம்ம ரெண்டு பீஸா கட் பண்ண போறோம். ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் லைட்டா அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி போடுங்க, எல்லா எக்லயும் பண்ற மாதிரி. ஹாஃப் டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், அதுவும் இப்படி எல்லா மேலேயும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி போட்டுருங்க. நெக்ஸ்ட் ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர், எல்லாமே நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தான் போடுறோம், அப்போ தான் எல்லா இடத்துலையும் அது எக் மேலே படும். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ இந்த 2 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த பஜ்ஜியோட ஸ்பெஷாலிட்டியே இதுக்கு கடலை மாவு எதுவும் தேவையில்லை, அதுக்கு பதிலாக சிம்பிளான பொட்டு கடலை வச்சு தான் நம்ம இந்த பஜ்ஜி ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ நான் மெஷர்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்கள். இப்போ நான் இதில் 4 டேபிள்ஸ்பூன் பொட்டு கடலை மாவு ஆட் பண்ணுறேன். நல்லா சாஃப்டாக நீங்களே வீட்டில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் மைதா ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்போ இதற்கு தேவையான அளவு திக்கனாக இருக்கணும் நம்மளோட பேட்டர், அதனால நான் இதில் 1/2 கப் வாட்டர் சேர்க்க போகிறேன். 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பேட்டர் நம்மளுக்கு திக்காக இருக்கணும். இப்போ லைட்டாக ஒரு விஸ்க் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். நல்லா இப்படி ஸ்லோவாக இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா எல்லாமே நல்லா இப்படி மிக்ஸ் ஆகணும். ரொம்ப திக்காக இருந்தால் திரும்ப 1/4 கப் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆனால் தண்ணி ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி எக்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் கொஞ்சம் லைட்டாக இந்த பேட்டருக்காக பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இதையும் நல்லா இந்த விஸ்க் வச்சு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணுறேன். நம்மளோட ஹாட் அண்ட் ஸ்பைசி பஜ்ஜி இப்போ ரெடி ஆக போகுது. பேட்டரும் ரெடி பண்ணியாச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நம்ம ஹாட் அண்ட் ஸ்பைசி பஜ்ஜிக்காக இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பஜ்ஜி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு எக்கை இந்த மாதிரி ஒரு ஃபோக் யூஸ் பண்ணி இப்படி பண்ணிக்கோங்க, இந்த பேட்டரில் போட்டுருங்க. போட்டுட்டு இன்னொரு ஸ்பூனால் ஃபுல்லாக அந்த பேட்டரில் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி உள்ளே சேர்த்துருக்க அந்த ஸ்டஃப் மசாலா எதுவுமே இதுவாகாது, அதனால் நான் ஃபுல்லாக அதை மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபோக்கில் எடுத்த இந்த இதுவை அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்களோட இதில் பிளேஸ் பண்ணுங்கள். இன்னொரு ஸ்பூன் யூஸ் பண்ணி அதை அப்படியே நீங்கள் வெளியில் எடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஹாட் அண்ட் ஸ்பைசி பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. நான் சொன்ன மாதிரி போட்டதுனால உள்ளே இருக்க அந்த ஸ்டஃபிங்ஸ்க்கு எதுவுமே ஆகலை. பாருங்கள், நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம லைட்டாக திருப்பி போடலாம். இன்னொரு ஸ்பூன் யூஸ் பண்ணி அப்படியே திருப்பி விடுங்க. ஃப்ளேம் ஹைலி இருக்கட்டும், கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட ஹாட் அண்ட் ஸ்பைசி பஜ்ஜி வித்தவுட் கடலை மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.